பிரபல நடிகை குஷ்பு குறித்து திமுக நிர்வாகி ஆபாசமாக பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக எம்பி கனிமொழி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். சென்னை ஆர்கே நகர் மேற்கு பகுதியில் நடைபெற்ற திமுகவின் பொதுக்கூட்டத்தில் திமுக பேச்சாளர் சாதிக் பேசும்போது பாஜகவை சேர்ந்த பெண் உறுப்பினர்களான குஷ்பு, நமிதா, காயத்ரி ரகுராமன், கௌதமி குறித்து ஒருமையில் தரக்குறைவாக பேசினார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவரது பேச்சுக்கு குஷ்பு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இது குறித்து குஷ்பு தனது ட்விட்டர் பக்கத்தில், ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஆபாசமாக பேசும்போது அவர் எப்படி வளர்க்கப்பட்டார், எந்த மாதிரியான நச்சுத்தன்மையான சூழலில் வளர்க்கப்படுகிறார் என்பதை தெரியப்படுத்துகிறது. இந்த மாதிரியான ஆண்களே பெண்ணின் கருப்பையை கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரியான ஆண்கள் தங்களை கலைஞரின் தொண்டர்கள் என சொல்லிக் கொள்கிறார்கள். இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான புதிய திராவிட மாடல் ஆட்சியா என கேள்வி எழுப்பி திமுக எம்பி கனிமொழியை டேக் செய்திருந்தார். இந்த சம்பவத்திற்கு கனிமொழி மன்னிப்பும் கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, ஒரு பெண்ணாகவும் மனிதராகவும் இதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். யார் அப்படி பேசியிருந்தாலும், எங்கு பேசியிருந்தாலும், அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ள முடியாது. திமுக இதை பொறுத்து கொள்ளாது. எனது தலைவர் ஸ்டாலின் மற்றும் அறிவாலயம் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் வருத்தம் தெரிவித்த கனிமொழிக்கு குஷ்பு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், மிக்க நன்றி கனி, உங்கள் நிலைப்பாட்டையும் ஆதரவையும் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் பெண்களின் கண்ணியம் மற்றும் சுயமரியாதைக்காக எப்போதும் துணை நிற்கும் ஒருவராக இருந்திருக்கிறீர்கள் என பாராட்டியுள்ளார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.